டேனியல் காந்தி அப்படின்னு நீங்க சொல்றீங்க திருமுருகன் காந்தியை. திருமுருகன் காந்தி சொல்றாரு என் தந்தை எனக்கு வைத்த பேர் திருமுருகன் காந்திங்கிறார். நீங்க ப்ரூஃபை காமிச்சீங்கன்னா நம்ம அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கலாம், ப்ரூஃப் கொடுங்க. மோடி ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், கவர்னர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் காரங்க ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் காரன் ஆர்எஸ்எஸ் காரன் உரிமையில பேசுறீங்க. மோடியை உரிமையில பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? இப்ப இங்க இருக்கிறவங்கலாம் இங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் மோடினு சொல்றது யார் உரிமை கொடுத்தா? அது அவங்கள போய் நீங்க கேள்வி கேளுங்க. இப்ப நாங்க யார் கேள்வி பதில் சொல்லுங்க. திருட்டு ஒரு டேஷ் டேஷ் போட்டுட்டு ஹிந்தி சமஸ்கிருதம் படிக்க விடாம பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு. ஆமா உண்மைதானே? உங்களுக்குலாம் என்ன சார் இறைவனை பத்தி பேச தகுதி இருக்கு? தமிழ்நாட்டு மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டு அமைச்சர்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க வேட்டி அவுந்துரும், அதன் பிறகு ஒரு அமைச்சரை வந்து அவருடைய உருவத்தை வைத்து கேலி செய்து பேசிருக்கிறாரு. உங்க வீட்டுக்கு வேலைக்காரன் வந்தா எந்த அளவுல ட்ரீட்மென்ட் பண்ணுவீங்க? நான் உங்களுக்கு ஒரு பணம் கொடுத்தேன் 2000 ரூபாய். நான் அப்படி பேசல, இந்த வார்த்தைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் முன்னாடியே. ஏய் வா வந்து உட்காந்து இந்த பூஜை எல்லாம் பண்ணு, ஏய் வரமா போ, ஏய் சொல்றத கேளு அப்படின்னு நான் உங்களை கேட்கறேன். பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அந்த இடத்துல பழைய காலத்துல சமஸ்கிருதம் படிச்சா சொல்ல அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையிலும் போற்றப்படுபவர் டாக்டர் அம்பேத்கர் தான். அப்படியெல்லாம் கிடையாது, அவர் இடஒதுக்கீடு இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி பிரிவினைவாதத்துக்கு வித்திட்டாரே ஒழிய வேற எதுவும் பண்ணல. அவர் அம்பேத்கர் பிரிவினை. ஆமா, இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம், இந்த சட்டம் இப்படிதான் இருக்கணும், அதுல எல்லாருமே இப்படிதான் இருக்கணும், அது மனசுதான் இருக்கணும். கூகுள் அப்படிங்கறது நீங்க உலக அளவில் குப்பை தொட்டி இருச்சாரா? இல்ல இல்ல, ஏற்கவே இல்ல. ஒவ்வொருத்தருடைய பேச்சுரிமை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? பிராமணர்கள் முக்கியமா இதுலயுமே பங்கெடுக்கன்றீங்க. தமிழ்நாட்டுல இருந்து போற கிரிக்கெட் வீரர்கள் எல்லாரும் பிராமணர்களா இருக்கிறாங்க, ஏன் அது செலக்ட் பண்றவங்களுக்கு? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கத்தின் சார்பாகவும் நீங்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வாக நான் சமீபத்தில் பார்த்தது நங்கனூரில் நடைபெற்ற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் பல பேர் பேசியிருக்கிறாங்க. முதல்ல அந்த கூட்டம் எதற்காக போடப்பட்டது அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்த கட்ட வினாக்குள்ளே போயிடலாம். அந்த கூட்டம் வந்து சனாதன தர்மம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டு மதம் மாறி போனவங்க வந்து சனாதன தர்மத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மதத்துக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டு போகிறாங்களோ அந்த மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அங்கே இருக்கிற மக்களை வந்து திருத்துறதுக்கு என்ன வாய்ப்புண்டோ அந்த வேலையை பண்ணணும். அந்த வேலையை பண்ணாமல் வேற ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து கோட் பண்ணி நானும் ஹிந்து தான் பேசுகிறது, ஒரு இடத்துல போனால் நான் கிறிஸ்தவங்க வேண்டியது, இந்த மாதிரி மாறி மாறி பேசுகிறது, இந்த மாதிரி பண்ணி இவங்க வந்து என்னென்னாக்கா கடைசியில் எங்கே சுற்றினாலும் பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து சேர்றது பிராமண சமூகம். அதுதான் போன தடவையும் நம்ம இதில் சொல்லியிருந்தது. பிராமண சமூகத்துக்கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க எல்லாமே. அதில் இன்றைக்கி மெயினான விஷயம் நம்ம பார்த்தோன்னா பிராமண சமூகத்தில் மெயினாக இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி முறையினால் ரெஸ்யூம் கொடுத்துட்டு சம்பளம் வாங்க போனவங்க வந்து சம்பளம் கொடுக்குறவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுமேங்கிறதுனால ரோட்டில் இறங்கியோ மற்ற விஷயங்களோ கேட்கறது கூட யாரும் வரதில்லை. ஆனால் இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்கனால நாங்கள் வந்து பப்ளிக் சர்வீஸ் தான் பண்ணுறோம். யார் கூப்பிட்றாங்களோ கூப்பிட்றவங்க வீட்டுக்கு போய் தான் ஃபங்க்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாங்களாக போய் யார் வீட்டில் போய் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் நாங்கள் எதுவும் சொல்கிறதில்ல. நம்பிக்கை இருக்கிறவங்க கூப்பிட்றாங்க, நம்ம போய் ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்குறோம். எங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அடுத்தவன் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, அதனால் நாங்கள் எங்களுடைய தர்மத்தை வந்து ஒட்டுக்கக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போனோம் அப்படிங்கிற விஷயத்துக்காக நாங்கள் வந்து அதை கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஓகே, அதாவது அந்த கண்டன கூட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய சமூகத்தை திட்டுபவர்கள் உங்கள் சமூகத்தை குறை சொல்லி பேசுபவர்களுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு கண்டன கூட்டம். கண்டிப்பாக அந்த கண்டன கூட்டத்தில் பல பேர் பேசியிருக்கிறாங்க. ஸோ அது உங்களுடைய தலைமையில் உங்களுடைய அனுமதியோடு நடைபெற்ற கூட்டம் தான் அது. அதில் ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் பேசியிருந்தார். சேனா சங்கம் சங்கம் வச்சு அனுமன் சேனா சங்கம்னு வச்சிருக்கிறாரு தான் கேள்விப்பட்டோம். அவருடைய பேச்சுகளுக்கு ஏதேனும் ஒரு இடத்துலயாச்சு நீங்கள் இது வேண்டாம் இப்படி பேசாதீங்க அப்படின்னு தடுக்க முற்பட்டீங்களா?
தடுக்க முற்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு வந்து எதிர்வினை அப்படின்னு பார்க்கும்போது யார் யார் எந்தெந்த லெவல்லேருந்து எந்தெந்த லெவலில் மரியாதை குறைவாக எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு புரியிற பாஷையில் பேசினா தான் இந்த விஷயங்கள் எடுபடுமே ஒழிய இதை வந்து தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி வந்து ஜனங்கள்கிட்ட ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு இதெல்லாம் இருக்குது. அதில் மொத்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் விபச்சாரிகள்னு சொன்னது வந்து எந்த விதத்தில் நியாயம்? விபச்சாரிகள்ங்கிற வார்த்தையை ஒரு மாடர்னான வேர்டில் வந்து ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது வந்து அக்செப்டபிள். ஆனால் அதை டைரெக்டான வார்த்தையை திட்டும்போது உங்களுக்கு வந்து திட்டு அநாகரீகம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அது? அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு திருமாவளவன் தான் நீங்க குறிப்பிடுறீங்க. ஆமாம், திருமாவளவன் அந்த உரையில் ஒரு வெப்பினார் மீட்டிங்கில் என்ன சொன்னாருங்கிறத நீங்கள் முழுமையாக கேட்டிங்களா? கேட்டேன். அந்த முழுமையான உரையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்து வேதங்களில் மிக முக்கியமாக மனுஸ்மிருதியில் இது போன்ற விஷயங்கள் இருக்குது, பெண்களை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பேசுறாரு. அது சொன்னது கரெக்ட். அவர் தான் மதம் மாறி போயிட்டார்ல, அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அவர் பார்க்க வேண்டியதானே. அவர் எந்த மதம்? அவர் வந்து ஹிந்துன்னு இங்கே சொல்கிறாரு. அதே தந்தி சேனலில் ஒரு இடத்துல பாண்டே ஏதோ பேட்டி எடுக்கும்போது அங்கே வந்து சொல்கிறாரு, நான் கிறிஸ்தவன், எங்கள் எல்லா குடும்பம் மொத்தமே கிறிஸ்தவ மாறியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன எதுக்காக டபுள் கேம் போடுறாரு? இப்போ ஒரு விஷயம், நிறைய பேர் இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பேரில் முதல்ல வராங்களா? ஒரிஜினல் பேரில் வரதில்லை. இப்போ செல்வகுமார் முகமது நான் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செல்வகுமார் முகமதுன்னு சொன்னால் என்னுடைய பேர் இல்லைங்கிறதுனால நாங்கள் நீங்கள் செல்வகுமார் முகமதுன்னு நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் என்ன எங்கிட்ட இருக்க ப்ரூஃப் ஆதாரிலேருந்து எல்லாமே நம்ம வந்து கவர்மெண்ட்டில் கூட கெசட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம காமிக்க முடியும். ஸோ நான் கிட்ட வந்தேன்னா அவங்கள்ட்ட சொன்னால் நீங்கள் என்ன காமிக்கிறீங்க? ஆமாம், சீமான செபாஸ்டியன் சீமானு சொல்கிறது, திருமுருகன் காந்தியை டேனியல் காந்தின்னு சொல்கிறது, திருமாவளவனை வேறு மதம்னு சொல்கிறது, இதுக்கான ரைட்ஸ்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தது? இதுக்கான ரைட்ஸ் இல்லை, அவங்க சொன்னது தான். அவங்க டேனியல் காந்திங்கிறது அவங்க அவங்க வந்து பேட்டியில் அவங்க வாயில் பேசினது தான். இல்லைங்க, டேனியல் காந்தி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. திருமுருகன் காந்தியை திருமுருகன் காந்தி சொல்கிறார், என் தந்தை எனக்கு வைத்த போய் திருமுருகன் காந்திங்கிறார். நீங்கள் ப்ரூஃபை காமிச்சிங்கன்னா நம்ம அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கலாம். ப்ரூஃப் கொடுங்க. ப்ரூஃப் காமிக்கிறதுனா இன்னைக்கு வந்து யார் பேசுகிறாங்களோ திருடன்னு சொல்லுவீங்க. ஒரு விஷயம் தப்பாக பேசிட்டு போவீங்க. ஒரு விஷயம் அவங்க உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணுமா? திருடம் இல்லை. ஆமாம், கண்டிப்பாக பேசுறவங்க தான் கொடுத்தானோ. மூளை இல்லாமல் மதம் மாறி போயாச்சுன்னு ஒரு பேட்டியில சொல்லுவாங்க. மதம் மாறி போனவங்களுக்கு இன்னொரு மதத்தை பத்தி என்ன கவலை? ஆமா, அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நிறைய பேட்டியில சொல்லியிருக்காரு. திருமுருகன் காந்தியை ஃபாலோ பண்ணல உங்களுக்கு. திருமுருகன் காந்தி யாரும் தெரியல. திருமுருகன் காந்தியை வெறும் எப்படி சொல்றீங்க? ஒரு விஷயம், நீங்க தான் எங்க இருக்கு காமிங்க? டேனியல் காந்தின் எங்க இருக்கு காமிங்க? பாஜக காரங்க தான் சொல்லுவாங்க டேனியல் காந்தின்னு. பாஜக காரங்க வேற யார் சொல்றா? நாங்க யாரும் சொல்லலையே. நாங்க எங்க அகில இந்திய நேத்து நடந்த கூட்டத்துல உங்க பக்கத்துல தான் இருந்தாரு. பக்கத்துல அவர் சொல்றாரு டேனியல் காந்தி ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறாரு. அவர் எங்க தன்னை கிறிஸ்தவர் அடையாளப்படுத்திக்கிட்டாரு? அவர் நான் தன்னை தமிழர்னு அடையாளப்படுத்திக்கிறாரு. நான் எந்த மதத்துக்கு உட்பட்டவன் இல்லைங்கிறது அடையாளப்படுத்திக்கிறாரு. ஒரு நீங்களா அவருக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க? எந்த மதத்துக்கும் உட்பட்டவர் இல்லைன்னு சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி தான் டபுள் கேம் போட்டு டபுள் வேஷம் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. டபுள் வேஷம்னாக்கா என்னன்னா ஒரிஜினல் பேர்ல எங்கேயுமே வெளில வர வெளியில் வந்து ஒரு புனைப்பெயர் கிரியேட் பண்ணிக்க வேண்டியது. ஏதோ ஒரு படம் எடுத்தாச்சுன்னா படத்தோட பேர் முன்னாடி போட்டுக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியாச்சுன்னா அந்த பேரை முன்னாடி பட்ட பேர் மாதிரி போட்டுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்குற விஷயம், நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் என்னங்கிற விஷயத்த நீங்கள் தான் மீடியா மூலமாக நீங்கள் தான் எல்லாருக்கும் சொல்லணும். நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? திருமுருகன் காந்தி இப்போது எச்சராஜா ஒரு விஷயம் பண்ணார். எச்சராஜா வந்து விஜய் பேரை வந்து எல்லாரும் விஜய்னு கூப்பிட்டு இருந்தப்ப திடீர்னு ஜோசப் விஜய்ங்க அவரோட பேருன்னு ஒரு ஓட்டர் எடுத்துக்கி போட்டார். அதன் பிறகு விஜய் அவரோட பேரை அதே மாதிரி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் திருமுருகன் காந்தியை டேனியல் காந்தின்னு சொல்கிறீங்க. எச்ராஜா சார் கொடுத்த மாதிரி ஒரு ஆவணத்தை கொடுத்துட்டு பார்த்தீங்களா இவர் பேர் டேனியல் காந்தின்னு சொன்னீங்கன்னா அதில் நியாயம் இருக்குது. ஆதாரத்தை கொடுங்க. ஒரு விஷயம், அதாவது அவங்களுடைய நடவடிக்கை எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் சொல்ல வரேன். அப்போ நடவடிக்கையை பார்த்து மதத்தை கிடையாது. ஒரு விஷயம் மதத்தை கன்ஃபார்ம் பண்ணுற, நாங்கள் மதத்தை பற்றி பேசவே இல்லை. எங்களுடைய சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு விஷயம் சொல்ல வரீங்க. ஒரு விஷயம், நாங்கள் பேசினது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுடைய தர்மத்தை பற்றின விஷயம்.
தர்மத்துல வந்து கை வைக்கும்போது தான் நாங்க பேச ஆரம்பிச்சது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டதே ஒழிய தர்மத்துல அத பத்தி விமர்சனம் பண்ணா அவங்கள ஏன் மாற்று மதம்னு நீங்க பச்சை குத்துறீங்க? என்ன பச்சை குத்துறீங்க? மாற்று மதம்னு செபாஸ்டியன் சைமன் சொல்றீங்க, அவர் சீமான் சொல்றாரு, எது உண்மை? இப்போ அனுமன் சேனாங்கிறது ஒரு அமைப்பு, நல்லா புரிஞ்சுங்க. அதுல தலைவரா இருக்கக்கூடியவர் ஸ்ரீதர்ஜி. ஓகே, அவரை வந்து நாங்க சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணிருக்கோம். அவர் பேசக்கூடிய விஷயம் இதுல வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, நீங்க தான் சார் பொறுப்பு. பொறுப்பு நான் வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன். இப்ப நம்ம நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி ஏதேனும் அசமாதம் நடந்துச்சுன்னா அது நான் தான் பொறுப்பு, நான் தான் தலைமையா இருக்கணும், அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும். நீங்க தான் அதை பொறுப்பு நடத்துறீங்க, அப்ப நீங்க தான் வருத்தம் தெரிவிக்கணும். இல்ல, மகளிர் நிலை நடத்துறாங்க, நாங்க நடத்துறது லேடிஸ் மகளிர் நிலை தான் அப்ரூவல் எல்லாம் வாங்கி. அதை நீங்க ஆதரிக்கிறீங்களா என்னோட கேள்வி? ஆதரிக்கிறது எல்லாம் கிடையாது. அதாவது ஆதரிக்கல நீங்க? அப்ப ஆதரிக்கிறது இல்ல, அவங்க ஒரிஜினலா அவங்க தான் ப்ரூஃப் காமிக்கணும். யார் யாரெல்லாம் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்க வந்து ஒரிஜினல் பேரை ஒரிஜினலாக கெசட்டில் எனக்கு இந்த பேர் தான் இருக்குங்கிற விஷயத்தை ஒவ்வொருத்தனும் இந்தியன் சிட்டிசன் அப்படியா இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரமான விஷயம் தெரியுமா? நீங்கள் அவங்க தான் சொல்லணும். ஒரு பெண்ணை பார்த்து நீ வந்து ஒழுக்கத்தோடு இருக்கிறியா, நீ ஒழுக்கத்தோடு இல்லைன்னு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த பெண்ணை நிரூபிக்க சொல்லுவீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை எங்கேயுமே. அந்த மாதிரி தான் நீங்கள் பேசுகிற தோரணையே இருக்கு. இல்லை, ஒருத்தரை பார்த்து நான் அவன் மேலே குற்றச்சாட்டு முன் வைக்கிறேன், நீ நிரூபி பார்க்கலாம், நீ நல்லவன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் சார். இன்னைக்கு அவர் டேனியல் காந்தி, நீங்கள் காமிங்க சார். மீடியா மூலமா நீங்க தான் அந்த மாதிரி இல்லாத பேர்லாம் கிரியேட் பண்றீங்க. ஒரு டேனியல் காந்தின் சொன்னது நேத்து அவர்தான், அவர் சொன்னாரு. பக்கத்துல நின்னு சிரிச்சத வரவேத்து பேசுனீங்க, வரவேத்து இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி பாஜகவோட கருணாநாதன் சொன்னாரு, இது வரைக்கும் ஆதாரத்தை காமிக்கவே இல்லை. திருமுருகன் காந்தியை டேனியல் காந்தி சொல்றதுக்கு நீங்க யாரு? ஒவ்வொருத்தரும் இப்போ உங்க பேர் என்ன, என் பேர் என்ன, என்னுடைய நேம் எங்க எடுத்தாலும் என்னுடைய பேர் செல்வகுமார் சாஸ்திரிகள் தான், ஒரே பேர் தான் செல்வகுமார் தான் என்னுடைய நேம். அதுல எங்கேயும் மாறுதலே கிடையாது. திருமுருகன் காந்தி எல்லா இடத்துல திருமுருகன் காந்தி கிடையாது கிடையாது. எங்கெல்லாம் பாத்துருக்கீங்க சொல்லு, கொடுங்க. ரெண்டு மூணு இடத்துல அவங்க வந்து நிறைய பேர் போஸ்டர்ல மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. அந்த விஷயத்தை நான் நாளே பாத்துருக்கேன். இங்க வந்து ப்ரூஃப் கையில வச்சுக்காம நீ வந்து டேனியல், நீ வந்து சைமன், நீ செபாஸ்டியன் பச்சை குத்துறது, பச்சை குத்துறது மத வெறுப்பு தான். மத வெறுப்பெல்லாம் கிடையாது. அப்ப அவங்க பெரியர்கள் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. அதாவது திடீர்னு நினைச்சாக்கா இப்ப சீமான் சொல்லுவாரு முப்பாட்டன் முருகன் பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இல்ல இல்ல, இந்த தர்மங்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, அதெல்லாம் வந்து கெட்ட வழக்கம், அதெல்லாம் வந்து பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படிம்பாரு. இந்த மாதிரி நினைச்சு 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 அவர் இதே ஒரு ஸ்டாண்ட்ல தான் கிடையாது 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 இதே ஸ்டாண்ட்ல தான், இதே நிலைப்பாட்டுல தான். அதுக்கப்புறம் முப்பாட்டன் முருகன் சொல்றாரு, சனாதன தர்மத்துக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல இல்ல, ஏன் முப்பாட்டன் முருகன் சொல்றாரு? தமிழர்களின் கூடாதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி பேசல அவர், பேசியிருந்தாக்க நம்ம இது பண்ண போறோம். அப்ப நீங்க சீமான ஃபாலோ பண்ணனும் எடுத்துக்கிறேன். நீங்க அவரோட அவர் வந்து பேசும்போது சொல்றாரு, பேட்டி எல்லாம் வேகமா கொடுக்கலாம், வேஸ்ட் எல்லாம் வந்துடும் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய கரண்ட் மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டரையும் கொச்சையான வார்த்தைகளில் மரியாதை குறைவாக அநாகரிகமாக இந்த மேடையிலேயே உச்சரிக்க முடியாத வார்த்தைகளை பேசுறாரு. இது எப்படி அனுமதிச்சிங்க? நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தை, கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டான கேள்வி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், யார் இன்றைக்கி முதலமைச்சராக உட்கார்ந்துட்டு இருந்தாலும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் பொறுப்புங்கிறது மக்கள் கொடுத்தது. அவங்க ஒன்றும் இந்த நாட்டுக்கு ராஜா இல்லை, மக்கள் பிரதிநிதியாக தான் வந்திருக்காங்க. ஓட்டு போட்டு மக்கள் ஓட்டு போட்டதுனால மக்கள் பிரதிநிதியாக தான் வந்திருக்காங்க. அரசாங்கத்தில் வேலை பார்க்குற சர்வன்ட்டாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ்ஸாக இருக்கணும், ஐபிஎஸ்ஸாக இருக்கணும், யாராக இருந்தாலும். இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி ரெண்டே கேள்வி தான், மக்களுக்காக சட்டமா இல்லை சட்டத்தை கிரியேட் பண்ணிட்டு மக்களை படைச்சாங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ மக்கள் இருக்கிறதுனால தான், மக்கள் வந்து வரமுறையோடு இருக்கணும், இந்த மாதிரி ஒரு நெறிமுறையோடு வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தர்மங்களோ சட்டங்களோ எல்லாமே உங்களுக்கு. அதுக்காக நீங்கள் என்ன வேணால் என்ன ஆமாம் பேசுவோம் பேசுவோம். எங்களுடைய வேலைக்காரர்கள் நாங்கள் எப்படி வேணால் பேசுவோம். எங்களுடைய வேலைக்காரர்கள் நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கோம். அப்போ எங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கோம், வேலைக்காரன் தானே. நாங்கள் ஓட்டு போட்டீங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ஓட்டு போடுறதில்ல. அவங்களும் படித்து முடித்து எல்லாம் வந்தாலும் இந்த வேலைக்காரர்கள் நியமித்தவர்கள் தான். அப்போ வேலைக்காரர்கள் அவர்களுடைய சப்போர்ட்டுக்காக நியமிச்சு எல்லாரும் அப்படிதான் எல்லாரும் மோடியே சொல்லியிருக்காரு, நான் சேவகன் சொல்லியிருக்காரு, மோடியே சொல்லியிருக்காரு, பார்லிமெண்ட்டுக்கு ஏன் நமஸ்காரம் பண்ணார் அவரு, நான் இந்த நாட்டின் முதல் சேவகன் சொல்லியிருக்காரு. இல்ல மோடி சொல்லியிருக்கிறது இருக்கட்டும் ஐயா, மோடி சொல்லியிருக்கிறது இருக்கட்டும், ஒரு பிரைம் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு போது அப்ப இங்க இருக்கவங்க என்ன, இது மோடி ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், கவர்னர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் காரங்க ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் காரன் ஆர்எஸ்எஸ் காரன் உரிமையில பேசுறீங்க. மோடியை உரிமையில பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? இப்போ இங்க இருக்கிறவங்கலாம் இங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் மோடினு சொல்றது யார் உரிமை கொடுத்தா? அது அவங்கள போய் நீங்க கேள்வி கேளுங்க. இப்ப நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க கேக்குற கேள்விதான், யாரா இருந்தாலும் ஒன்னு காரன், இது மரியாதை குறைச்சலாம் அர்த்தம் கிடையாது. மரியாதை குறை அர்த்தம் மரியாதை குறைச்சலாம் அர்த்தம் வார்த்தையே கிடையாது. ஆர்எஸ்எஸ் காரன்னு சொன்னதால இருக்கு,
ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இயக்கம் ஒரு விஷயம். பல கோடி இந்திய மக்களினுடைய பிரதிநிதியாக இந்திய பிரதமரா இருக்கிறாரு. இருக்கட்டும். பிரதமன் அப்படின்னு எத்தனை வருஷம் அப்படிதான் சொல்றோம். ஒரு விஷயம் பிரதமர்லாம் இருக்கட்டும். நீங்க சொல்றதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் தான் நீங்க அந்த இருபுரெல்லாம் பேசுறீங்க. இப்ப நான் கேட்கிறேன், மோடிங்கிற வார்த்தையே முதல்ல ஜாதி பேர். அவருடைய பேர் என்ன? ஒரிஜினல் பேர் என்ன சொல்லுங்க. நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. அதுதான் நரேந்திர தாமோதர தாஸ் தான் அவருடைய பேர். மோடிங்கிறது அவருடைய ஜாதி. ஆனா இங்க தமிழ்நாட்டுல என்ன பண்றீங்க? ஜாதி கிடையாதுங்கிறீங்க. ஆனா ஜாதியமாவே எல்லாத்தையும் இது பண்றீங்க. படிக்கிறதுக்கு போனாலோ வேலைக்கு போனாலோ எங்க போனாலும் ஜாதி வேணும். நீ ஹிந்துவா பிராமினா என்னவா இருக்க அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா இங்க வந்து தெருவில் இருக்கிற பேர்லாம் ஜாதி பேர்லாம் ஜாதி ஜாதியில பேர் இருந்ததுன்னா அந்த பேரை எழுதுருவோம். இந்த மாதிரி எல்லாம் பண்றது இங்க என்ன? இதுதான் பகுத்தறிவா? இப்ப நீங்க மோடியின் கூப்பிடுறது தப்புன்றீங்களா? மோடியின் கூப்பிடுறது தப்பு. சரி, என்னன்னு கூப்பிடலாம். நரேந்திர தாமோதர தாஸ் பிரைம் மினிஸ்டர். அப்ப நீங்க நரேந்திர மோடி கிட்ட நீங்க கோரிக்கை வைங்க. மோடிங்கிறது ஜாதி பேரு. ஜாதி தூக்கிறீங்க கோரிக்கை வைங்க பாப்போம். நீங்க தான இங்க பகுத்தறிவு பேசுறவங்க தான் இங்க அந்த வேலைய பண்ணனும். நான் பண்ண அவசியம் இல்ல. அது அவரோட உரிமை. அவர் ஒரு பேர் வச்சிருக்காரு. அந்த மாதிரி இங்க வந்து நான் வந்து சாஸ்திரிகளோ ஐயரோ என்ன பேர் வச்சிருக்கமோ எந்த தெருவுக்கு என்ன பேர் பழைய காலத்துல வச்சிருக்காங்களோ அது அப்படியே இருக்க வேண்டியதுதானே. அதையே மாத்துறாங்க. தமிழ்நாட்டு அரசாங்கத்தை அதனால கேள்வி கேட்டிருக்கோம். அதனாலதான் வேட்டியை வந்துடும் சொல்லிருக்கோம். அதனாலதான் மக்கள் பிரதிநிதி வேட்டியை வந்துடும். அவர் ஸ்ரீதர்ஜி சொன்னது காரணம் இதுதான். அதாவது தமிழ்நாட்டு மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டு அமைச்சர்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க வேட்டி அவுந்துரும், அதன் பிறகு ஒரு அமைச்சரை வந்து அவருடைய உருவத்தை வைத்து கேலி செய்து பேசியிருக்கிறாரு. காரணம் என்ன சொல்றாருன்னா, வாக்கு போட்டிருக்கேன் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்றீங்க. இதுதான் ஒரு கேள்வி கேட்கற நடைமுறையா? கண்டிப்பா. வேலை உங்க வீட்டுக்கு வேலைக்காரன் வந்தா எந்த அளவுல ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? வேலைக்காரங்கிட்ட உங்க வீட்டு பொறுப்பை மொத்தமா கொடுத்து நீங்க வீட்டுல சும்மா உட்காந்துருப்பீங்களா? பயிர் சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு புரோகிதரா இருக்கிறீங்க, ஒரு வீட்டுக்கு போறீங்க. நான் உங்களுக்கு ஒரு பணம் கொடுத்து 2000 ரூபா. நான் அப்படி பேசலை. இந்த இந்த வார்த்தைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் முன்னாடியே. ஏய் வா வந்து உட்காந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணு. ஏய் வரமா போ. ஏய் சொல்கிறத கேளு அப்படின்னு நான் உங்களை கேட்குறேன். பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அந்த இடத்துல பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்களா? ஏன் பண்ண மாட்டீங்க? காசு கொடுத்துருங்க, வேலை செய்யுங்க. அப்படி கிடையாது. அதாவது காசு கொடுத்துருக்காங்க, சொல்றது செய்ய. நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இண்டிவிஜுவல் விஷயம், நல்லா புரிஞ்சுங்க. இண்டிவிஜுவலுக்கு அவ்வளவு கோவம்னா, நான் ஓட்டு போட்டு என் நாட்டின் முதலமைச்சர் தேர்வு பண்ணிருக்கிறேன், பொது விஷயம் அமைச்சரா தேர்வு பண்ணிருக்கிறேன். பொது விஷயங்கள்ல பொது விஷயமா வரும்போது மக்களுக்கு மொத்தமான லெவல்ல பாதிப்பு வரும்போது, அதுலயும் ஒரு சமுதாயம் எந்த சமுதாயமா இருந்தாலும் எந்த சமுதாயத்துக்கு பாதிப்பு வந்தாலும் அந்த சமுதாயங்கள் வாயில வரக்கூடிய வார்த்தைகள், அது பேசும்போது கண்டன கூட்டங்கள் நடக்கும்போது ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும்போது வரக்கூடியது இயற்கையான விஷயம். ஏன்னா இன்னைக்கு திமுக அதிமுக பேசாத விஷயங்கள் ஒண்ணும் இங்க அதை விட பெருசா இங்க எதுவும் பேசுறேன். நீங்களே சொல்றீங்க அதிமுக மாற்றுன்னு சொல்றீங்கன்னா, நீங்களும் அவங்கள மாதிரியே நாங்க பேசுவோம்னா நீங்க என்ன மாற்று? ஏமாற்று தானே நீங்க? ஏமாற்றலாம் கிடையாது. அப்புறம் எங்களுடைய உரிமையை நாங்க வந்து கேட்கணுங்கிறதுக்காக ஒரு நாகரிகமான முறையில், ஒரு விஷயம் நாகரிகமான, இதுக்கு வந்து நாங்க அவங்க நாகரிகமா பேசுறதாங்க. யாருக்கு எந்த பாஷை புரியுமோ அந்த பாஷையில தான் நாங்க பேச முடியும். என்ன சார் இது? ஆமா, இப்போ உங்களுக்கு இப்ப நீங்கள் ஒரு மூத்த இருக்கிறீங்க. ஆமாம், நீங்களே வந்து நான் அநாகரிகமா தான் பேசுவேங்கிறீங்க. ஆமாம், இன்னைக்கு அப்படி பேசினால் மட்டும்தான் நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு இன்னொரு விஷயம் கூட சொல்லிடுறேன். இந்த மேடை பேச்சுனாலையோ விவாத மேடைகள்னாலையோ இப்போ உங்ககிட்ட உட்காந்து யூடியூப்ல பேசுறதுனாலையோ எந்த விஷயமும் எதுவும் நடக்காது. இது வந்து திராவிட மாயை. பப்ளிக் மீட்டிங் போட்டாலும் சரி, ஒவ்வொரு கட்சியும் எந்த அரசியல் கட்சியா இருக்கட்டும், அந்த மினிஸ்டர் இவ்வளவு ஊழல் பண்ணலாம், இந்த மினிஸ்டர் இவ்வளவு ஊழல் பண்ணலாம் அப்படின்னு ஒத்தர ஒத்தர அவங்களுக்கு பப்ளிசிட்டி தான் பண்ணிக்கிறாங்களே ஒழிய மார்க்கெட்டிங் தான் மேடை பேச்சு. ஒன்லி மார்க்கெட்டிங். நீங்க பண்ணது மார்க்கெட்டிங் தான். அப்போ ஆமா, எங்களுடைய உரிமையை நாங்க சொன்னோம். இது வரைக்கும் நாங்கள் இறங்கவே இல்லை. எங்க பாட்டு எங்க வேலையை பார்த்துட்டு சாதாரணமா போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு உணர்ச்சி சாத்தியகம், நாங்க பாட்டு நாங்க இருக்கோம், சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், ஏதோ பண்ணோம், குடும்பம் நடத்தினோம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஆனா சுத்தி திரும்பி 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 யார் யாரோ பண்ற தப்புக்கெல்லாம் வந்து பிராமண சமுதாயம் அப்படின்னு வரும்போது அதை எதிர்த்து கேட்கறதுக்கு இந்த சம்பளம் வாங்கக்கூடிய பிராமணர்கள் வந்து வரத்துக்கு பயப்படுறாங்க. ரோட்ல இறங்கி நிக்கிறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ பெரிய பெரிய ஆபீசர்லாம் இருக்காங்க. உங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடத்துறதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. உங்களுடைய உரிமை குரலை நீங்க பதிவு பண்ணுறதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ஒரு கோரிக்கை முன்வைக்கிறீங்கன்னா, ஐயா இந்த மாதிரி பண்ணாதீங்க, எங்களுக்கு அனுமதி கொடுக்காம இருக்கீங்க, ஒழுங்காக அனுமதி கொடுங்க, மற்றவர்களும் அனுமதி கொடுக்குறீங்க கேட்கறது சரி, அவன் ஒரு இவன் இவன் ஒரு இவன் அப்படின்னு என்னால் இந்த பொதுமக்கள் பார்க்கறதுனால நல்லா கெட்ட வார்த்தையில் பேச முடியல. அந்த எல்லா வார்த்தைகளையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. திருட்டு ஒரு டேஷ் டேஷ் போட்டுட்டு ஹிந்தி சமஸ்கிருதம் படிக்க விடாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், உண்மை தானே. உங்களுக்குலாம் என்ன சார் இறைவனை பற்றி பேச தகுதி இருக்கு? இறைவனை பற்றி ஹிந்தி சமஸ்கிருதம் படிக்கிறவன் எவனாவது இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுவானா? கண்டிப்பா பேசுறாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் எங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணோம் அவசியம் எங்களுக்கு இல்ல. பசங்க
ஹிந்தி சமஸ்கிருதம் படிக்க விடாம பண்ணாங்க அப்படிங்கறீங்க. ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் ஒரு விஷயம் வாழ்வியல் முறையை தெரிஞ்சிக்க கூடிய படிப்பு என்ன இருக்கோ அந்த படிப்புக்கு பேர் தான் படிப்பு. அத படிக்க விடாம பண்ணக்கூடிய விஷயம் தான் இன்னைக்கு இங்க வந்து பெரிய பிராப்ளமா இருக்கு. வாழ்வியல் முறைனாக்கா இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியா நீங்க போயிட்டோம்னா கும்மிடி பூண்டி தான்னா உங்களால தமிழை தாண்டி தமிழை தவிர வேற ஏதாவது பாஷை பேசினா தான் அங்க வந்து கும்மிடி பூண்டி தான்னா பிசினஸ் பொழப்பு நடக்கும். இங்கிலீஷ் பேசலாமே இங்கிலீஷ் பேசினா அங்க எல்லாருக்கும் கேட்கறது இல்ல. ஆந்திரா போய் இங்கிலீஷ் பேசி பாருங்க யாரா இங்கிலீஷ்ல பேசுறாங்க பாருங்க அபிஷியலா தான் பேசுவாங்க. சமஸ்கிருதம் எங்க பேசுறாங்க சாதாரண பூண்டி தாண்டி சமஸ்கிருதம் பேசுறாங்க பேசுறாங்க உத்தரப்பிரதேசத்துல பேசுறாங்க சத்தாரால பேசுறாங்க எத்தனை இடத்துல வேணும் உங்க எத்தனை ஸ்டேட் வேணும் அங்க ராஜஸ்தான்ல பேசுறாங்க தமிழ்நாட்டுல ரிக்ஷாக்காரன் பேசலாம் ரிக்ஷாக்காரன் சமஸ்கிருதம் பேசலாம் உங்களுக்கு தெரியும். நீங்க சிரிக்கிறதுக்கு மணிக்கணும் இந்தியாவினுடைய அரசு இருங்க சிரிக்காம இருங்க இந்தியாவினுடைய அரசு கொடுத்த அறிக்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்தியாவுல எத்தனை பேர் சமஸ்கிருதம் பேசுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா தெரியும். ஒப்பிட்டு பாத்துருக்கீங்களா? சரி நான் உலக நாடுகளுக்கு போறேன் நான் எதுக்காக சமஸ்கிருதம் படிக்கணும்? எதுக்காக சமஸ்கிருதம் படிக்கணும்னாக்கா அவனுடைய சொந்த அறிவு. இது அதுக்கு தான் சொன்னேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு மொழி படிக்கிறேன் சார், நான் பேச முடிச்சிடறேன், நான் ஒரு மொழி படிக்கிறேன், அந்த மொழி மூலமாக எனக்கு பொருளாதாரம் வளரணும், அந்த மொழி மூலமாக எனக்கு உலக நடப்புகள் தெரியணும் அப்படின்னு நான் விரும்புறேன். சமஸ்கிருதம் படிச்சா என்னெல்லாம் நடக்கும்? சமஸ்கிருதத்தை படிச்சீங்கன்னா முதல்ல நான் அது எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் தான், நாம யாருன்னு முதல்ல தன்னை அறியணும். தன்னை அறிஞ்சா தான் அவன் மனுஷன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மெக்காலே அப்படின்னு எங்கிருந்தோ பிரிட்டிஷ்காரங்காலத்தில் எவனோ ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்த எஜுகேஷனை படிச்சுட்டு எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இது வந்து பிராமண சமுதாயம் மட்டும் இல்லை, மொத்த ஆல் ஓவர் தி இந்தியா எல்லாருமே இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கோம்னா, படிக்கிறோம் 10 டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட போய் ரெஸ்யூம் கொடுத்து சம்பளத்துக்கு ஓகே சார் அப்படின்னு தான் நிற்கிறாங்க. இதுதான் உண்மை நிலைமை. இன்னைக்கு இப்போது என்னுடைய தாத்தா ஒரு விஷயம் நான் சொல்ற ஒரு விஷயத்த கேளுங்க, என்னுடைய தாத்தா யார்கிட்டயே வேலைக்கு போனாரா? என்னுடைய கொள்ளு தாத்தா யார்கிட்டயே வேலைக்கு போனாரா? வேலை இருக்கா கேட்டாரா? ஆனா அவருக்கு கிராமத்துல அவங்களுக்கு 1000 பேர் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து பணம் பிரதானம் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க, அன்னைக்கு கிராமங்கள்ல பணம் பிரதானம் இல்லை. அன்னைக்கு வந்து அவங்கவங்களுக்கு ஏதோ தோட்டம் துறவு விவசாயம் தானியங்கள் சாப்பாட்டுக்கு தேவையானது பஞ்சபூதங்களை கெடுக்கல மெயினா விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்ச்சர் எப்படி இருக்குன்னாக்கா அதை பிரிச்சாலும் சூழ்ச்சியாக கொண்டு வந்தால்தான் இவங்களுக்குள்ள மத வேற்றுமைகளையும் மற்ற விஷயங்களையும் உள்ளே திணிக்க முடியுங்கிறதுக்காக கொண்டு வந்த விஷயந்தான் இந்த மெக்காலே கல்வி திட்டம். இந்த மெக்காலே கல்வி திட்டம் வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம எத்தனை டிகிரி படித்தாலும் எத்தனை டிகிரி படித்தாலும் நீங்கள் இண்டிவிஜுவலாக வளர்கிறத பற்றி பேசுகிறீங்க, நான் சமுதாயம் வளர்கிறத பற்றி பேசுகிறேன். ஓகே, சமுதாயம் அப்படின்னு பார்க்கும்போது கூகுளில் சுந்தர் பிச்சை சிஓவாக இருக்கான்னு சொல்லலாம். இருக்காது அந்த மாதிரி தான் இப்போ. ஆனா கண்டிப்பா அது நாலேஜ் இல்லாம நடந்துட்டு இருக்கு. ஆமா, இன்ஃபோசிஸ் இல்ல, ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி, ஜேபிஆர் யூனிவர்சிட்டி, எல்லாம் நம்ம நிறைய யூனிவர்சிட்டி, நீங்க எது வேணா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நீங்க எவ்வளவு வேணா எடுத்து பாருங்க. ஆனா படிக்காத ஒருத்தர் நடத்தக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல தான் நம்ம போய் பணத்தை கொட்டி எனக்கு இந்த சப்ஜெக்ட் வேணும் அந்த சப்ஜெக்ட் வேணும் படிக்கிறோம், படிச்சு முடிச்சுட்டு இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வரோம். அந்த சர்டிபிகேட்னால நமக்கு என்ன பிரயோஜனங்கிற விஷயம் எனக்கு புரியவே இல்லை. சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து வேலை கிடைக்கல, வேலை இல்லாத தான் ஜாஸ்தியா இருக்குன்னு நாட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை சமஸ்கிருதம் படிச்சிருந்தா சமஸ்கிருதம் படிக்க ஒரு விஷயம் நாடு சுபிக்ஷமா இருந்துங்கல்ல, கிரியேட்டிவிட்டி மைண்ட் வந்திருக்கும் சமஸ்கிருதம். ஆமா, நீங்க தான் பழைய காலத்துல சமஸ்கிருதம் படிச்சா காலையில ஏத்த காட்சி ஊத்த சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் சமஸ்கிருதம் படிச்சாலும் ஊத்தவே சொல்ல சொல்லலையா? சொல்லவே இல்லை. சமஸ்கிருதம் கேட்டா ஏத்த காட்சி ஊத்துன்னு சொல்லிருக்கீங்க. சொல்லவே இல்லை. அந்த மாதிரி சொல்றதுக்கு எங்கேயுமே வாய்ப்பே கிடையாது, எதுவும் சொல்லவே இல்லை. தீர்மானமா சொல்லுவேன், நீங்களே இங்க பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேசி இவங்கெல்லாம் இந்த பிரிவினை பிரித்தாலும் சூழ்ச்சியினால இவங்க இவங்களாவே ஒரு புஸ்தகம், இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு புஸ்தகம். சமஸ்கிருத நாலேஜே இல்லாத ஒருத்தர் வந்து மனு தர்மத்தை பத்தி பேசுறது. நாலேஜ் இருக்கிறவங்க பேசுனா, நாலேஜ் இருக்கிறவங்களும் பேசிருக்காங்க, நாலேஜ் இருக்கிறவங்களும் பணத்துக்காக எப்படி வேணாலும் பேசுறது அப்படிங்கிற அம்பேத்கர் அப்படிதான் பேசிருப்பாரு. யாரு அம்பேத்கர்? அம்பேத்கர் அப்படிதான் அம்பேத்கர் வந்து பேசினாருனாக்கா அம்பேத்கரும் ஒருத்தர் தானே ஒழிய அம்பேத்கர் ஒருத்தரே இங்க சட்டத்தை இயற்றல. அம்பேத்கர் ஒரு இடத்துக்கு அந்த கூட்டம் விட்டீங்க. சமஸ்கிருதம் படிச்சவங்க எல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறீங்க. சமஸ்கிருத ஸ்காலர் தான் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் 1927 நீங்க சொல்லக்கூடிய மனு சமல்லையே இல்லைன்னு கூட சொல்லுங்க. நான் மனு எரிச்சார். ஏன் எரிச்சாரு? மனுவை எரிச்சார் நீங்க சொல்றீங்க இல்லையா? எரிச்சார் நான் சொல்லலங்க, மனு எரிச்சிருக்காருங்க. எரிச்சிருக்காரு. நீங்க சொல்றதா இப்ப எனக்கு தெரியும். மனு எரிச்சார்னு சொல்றது வந்து அவர் மனு தர்ம சாஸ்திரத்திலயோ மற்ற விஷயங்களையோ அவர் இருக்கவே இல்லை. மனு தர்ம சாஸ்திரம் இங்கே நடைமுறையிலே இல்லை. ஏன் எரிச்சாரு? இன்னைக்கு நடைமுறையிலே இல்லை. அது
அதனாலதான் இவங்கெல்லாம் திருமாவளவன் மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாம் கையில தூக்கி வச்சு ஆடிட்டாங்க. பாஜக கூட ஆடுறாங்களோ? பாஜக அப்படிதான் ஆடுறாங்க, தப்பு பண்றாங்க கண்டிப்பா. அதாவது பொதுநல நோக்கோட பேசக்கூடிய விஷயங்கள் வேற சார், நல்லா புரிஞ்சுங்க. பொதுநல விஷயங்கள் பொதுநல விஷயங்கள் அப்படிதான் இருக்கணும் அது. அப்போ ஒருத்தனுடைய வாழ்க்கை முறை வாழ்வியல் முறை அப்படிங்கிற விஷயத்த தன்னைத்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சியை முதல்ல எடுக்கணும். அம்பேத்கரை பத்தி ஒரு தப்பா சொல்லணும்னோ, அவர் வந்து அன்னைக்கு இருந்தவங்க, அதாவது ரெண்டு மூணு ஜென்ரேஷன் அன்னைக்கு இருந்த காலகட்டம், அன்னைக்கு இருந்த மனுஷங்களுடைய வாழ்க்கை முறை, அன்னைக்கு இருந்த மென்டாலிட்டி, இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு காலகட்டங்களில் வந்திருக்கு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்றைக்கோ போட்டு வச்ச சட்டங்களை வச்சுட்டு அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளையும் போட்டு வச்சு 65 வருஷமாக அதில் ஓட்டைகள் ஓட்டைகள் ஓட்டைகள், எந்த ஓட்டையில் போந்தால் எந்த ஓட்டையில் தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே சட்டங்களை உருவாக்கி வச்சு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம், இந்த சட்டம் இப்படி தான் இருக்கணும், அதில் எல்லாருமே இப்படி தான் இருக்கணும், அது மனுஸ்மிருதி தான் இருக்கணும். மனுஸ்மிருதியெல்லாம் கிடையாது. மனுஸ்மிருதி யார் சொன்னால் உங்ககிட்ட, நீங்கள் தேவையெல்லாம் திணிக்கிறீங்க. இப்போ இதை நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து வரணும். இப்போ அம்பேத்கரை தப்பாக பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா பேசுனீங்களே, அம்பேத்கர் ஒரு பிரிவினைவாதின்னு சொல்லிட்டீங்க. பிரிவினைவாதின்னு சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்கிறது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் உங்களுக்கு தான் பதில் சொல்லியிருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க, உங்ககிட்ட நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, உங்ககிட்ட பதில் சொல்கிறேன், நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி வரும்போது, பொதுவான விஷயங்கள் வரும்போது, ஒரு மதம் மாறி போயிட்டேன்னு ஒரு விதத்தில் சொன்னவர் வந்து இங்கே வந்து வேற ஒரு மதத்துடைய புஸ்தகத்துக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அம்பேத்கர் மதம் மாறுவதற்கு முன்னாடி இந்து மதத்தில் இருக்கும்போது தான் அந்த புத்தகத்தை எரிச்சார். இருக்கட்டும், அப்போ இந்து மதத்தில் இருந்தார். இருக்கட்டும், எதுக்காக பிற்காலத்தில் தான் அவர் மனுஸ்மிருதியில் பெண்களுக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் ரொம்ப மோசமான விஷயங்களை எழுதியிருக்கிறாங்க, பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கிடையாது, அதை படித்து புரிஞ்சதுனால நான் இதை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்தாரு. இப்போ நான் கேட்குறேன், மனுஸ்மிருதியை வந்து எரிச்சார்னு சொல்கிறீங்க இல்லையா? எரிச்சார் அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து எதை வச்சு தீர்மானம் பண்ணுறீங்க? இன்னைக்கு செய்தித்தாளில் இருந்து தான், வரலாறு வரலாறுலாம் கிடையாது. ஒரு விஷயம், கூகுள் அப்படிங்கிறது இன்னைக்கு உலக லெவல் குப்பைத்தொட்டி. நல்ல விஷயம், நான் நல்ல விஷயத்தை 4 விதமாக போடலாம். அதே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நீங்க 4 விதமா போடலாம். இருச்சாரா இல்லையா? நீங்க இல்ல, இருக்கவே இல்ல. நிஜமா சொல்றேன், அவர் இருக்கல. இப்ப எடுத்து நான் போடுவேன். நீங்க கூகுள்ல தான் சொல்ல, 4 விதமா மாத்தியும் போடலாம், இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். உலக லெவல் குப்பை தொட்டியில உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க எடுத்து பேசுறீங்க. அம்பேத்கருடைய வரலாறுல இருக்குங்க. அம்பேத்கருடைய வரலாறு, ஒரு விஷயம், வாழ்க்கை வரலாறு 10,000 பேர் எழுதியிருக்காங்க. அதுல யார் எழுதினது சொல்லுங்க? இந்திய அரசு. இந்திய அரசுல எழுதவே இல்லை எங்கேயும். இந்திய அரசு கவர்மெண்ட்ல யார் இருக்காங்க? பர்சன் யார் சொல்லுங்க? இப்போ நீங்க இந்திய கவர்மெண்ட்ல யார் பர்சன் சொல்லுங்க? இல்ல, நான் கேக்குறேன்னா, இப்போ அவர் எரிக்கல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? கண்டிப்பா எரிக்கல. சரி, நான் இந்த நிகழ்ச்சியில நான் அவர் என்ன எரிச்சாரு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபே இப்போ நான் மக்களுக்கு காமிக்கிறேன். நீங்க சொல்லியிருந்தீங்க, அவர் அதை பேசும்போது இவங்கெல்லாம் தமிழர்களா, தமிழ்நாட தமிழர் தான் ஆகணும்னு சீமான்லாம் பேசலாமா, நீ முதல்ல தமிழனா அப்படின்னு கேட்கிறாரு. யாரெல்லாம் தமிழர்னு நீங்க வரையறுக்கிறீங்க? தமிழன்னு வரைய இருக்கிறதெலாம் யாரும் கிடையாது. இப்போ ஸ்ரீதர் பேசுகிறத வச்சு தான் எங்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ தமிழன் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் இருந்து அகஸ்தியர் காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறவங்க தான் இங்கே வந்து தமிழர்கிற விஷயத்தை கொண்டாட முடியும். இன்றைக்கி மெஜாரிட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர்களாக இருந்தவங்களே நிறையா பேர். அதில் வந்து நமக்கு வியாபார நிமித்தம் ஒவ்வொரு ஸ்டேட்டுங்கிறதுலாம் ஏற்கனவே உங்ககிட்ட முன்னாடி அதை ஒருத்தர் பேட்டியிலே நான் சொன்னது தான், இந்த ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்டே எல்லாமே பிரித்தது எல்லாமே மனுஷனால் பிரித்தது கிரியேட் பண்ணப்பட்டது தான். அதுக்கு முன்னாடி சென்னை மாகாணமாக தான் இருந்தது. அப்போ நிறையா தெலுங்கர்கள், அப்புறம் கன்னடக்காரங்க, இவங்க எல்லாருமே இங்கே வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. ராஜாக்கள் காலத்துலேயும் நிறையா இது வந்து தேசங்களை முதல்ல தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள் புரியும். அப்போது தேசங்களை தீர்மானம் பண்ணும்போது தான் உங்களுக்கு தமிழர்கள் எவ்வளவு பெருசு இருந்தாங்க, எங்கே இருந்தாங்க. நான் ரொம்ப இன்னுமே நான் கூர்மைப்படுத்துகிறேன் கேள்வியை. கிறிஸ்தவர்கள் நீ வந்து தமிழனா, நான் ஒரு இஸ்லாமிய நீ தமிழனா அப்படின்னு கேள்வி கேட்குறேன். அவங்க தமிழன் இல்லையா? தமிழன் தான். பேரை மாற்றிக்காம ஒரிஜினலாக ஒரிஜினல் பேரில் வந்தாங்கன்னா அவங்கெல்லாம் இதுதான். அப்துல் கலாம் யார்? அப்துல் கலாம் யார் சொல்லுங்கள்? தமிழரா இல்லையா? தமிழர் தான். தமிழர் தானே? ஆமாம். அவர் இஸ்லாமியர் இல்லை. இஸ்லாமியர் இல்லையா? அவர் இந்தியன், இந்தியன் சிட்டிசன். அவரே சொல்லியிருக்காரு. அப்படியே மாறுறீங்க. அவர் இந்தியன் கிடையாது, அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அவர் இந்தியன். அவரை நீங்கள் தமிழராக பார்க்குறீங்களா, இஸ்லாமியராக பார்க்குறீங்களா? இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவங்க எல்லாருமே தமிழர்கள் தான். தமிழர்கள் தான் கிடையாது, அதில் மாறுபாடு என்னென்ன செயல்முறையில் மாறுபாடு வருது. அவங்களுடைய நடவடிக்கை மாறுபாடு, அதாவது வேற இன்னொரு பேரை தன்னுடைய அப்பா அம்மா வச்ச பேரை மாற்றிக்கிறதுனால
இது வந்து நிறைய குளறுபடிகள் கவர்மெண்ட்ல நிறைய பிரச்சனைகள் வருது. இதுல இடஒதுக்கீட்டிலே இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னாக்கா சலுகை அரசாங்க சலுகைகளை அனுபவிக்கிறதுக்காக வேண்டியே பேரை மாத்தி உட்கார்ந்துருக்கவங்க தான் இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்காங்க. ஒரிஜினல் பேர்ல யாருக்கு எந்த ஃபெசிலிட்டி கிடைக்கணும் இதை வச்சு என்ன ஸ்ட்ராட்டஜி செட் நீங்க பேசுறீங்க இது அறநிலைத்துறையிலே சொல்ல முடியும் இன்னைக்கு அறநிலைத்துறையில மதம் மாறி போன கிறிஸ்தவருக்கும் முஸ்லீமுக்கும் அங்க எதுக்கு போஸ்டிங் எதுக்காக போட்டிருக்காங்க கோவில்ல அவங்களுக்கு என்ன வேலை இந்து அறநிலையத்துறை பேர்ல இந்து அறநிலையத்துறை அந்த இந்து அறநிலையத்துறையில ஒரு மதம் மாறி போன முஸ்லீமுக்கும் மதம் மாறி போன அவங்களுக்கு இந்த இந்து மதம் பிடிக்கல அப்படிங்கிறதுனால அவங்களா விருப்பப்பட்டு மாறி போனது அப்போ மாறி போனவங்களை கொண்டு வந்து அங்கே ஆஃபீஸராக போட வேண்டிய அவசியம் என்ன வந்தது அது மட்டும் இல்லாமல் கோவில்களில் இப்போ நான் ரங்கராஜன் ஸ்ரீரங்கத்திலேருந்து அவர் கூட கேட்டிருக்கார் எத்தனையோ கோவில் சொத்துக்கள் மற்ற விஷயங்கள் இதெல்லாமே அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா விஷயங்கள் வெளில வந்துட்டு தான் இருக்குது அதில் மீட்டிங் போட்டு கோவில் சொத்தை அரசாங்கம் விற்கிறது அரசாங்கத்துக்கு என்ன சட்டம் போட்டுருவாங்க கோவிலில் நிர்வாகம் பண்ண தான் சொல்லியிருக்காங்க பூஜை முறைகள்லையோ திருவிழாக்கள் நடத்துறதுலையோ அரசாங்கம் தலையிடுறதுக்கு அனுமதி கிடையாது ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு சுற்றி சுற்றி இந்த விஷயத்தெல்லாம் இங்கிருந்து இந்த மதம் மாறி போனவங்க இந்த போஸ்டிங்கில் வந்து உட்காந்து அதை கொள்ளையடிக்கிறதுனால அவங்களுக்கு யார் இடைஞ்சலாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் அங்கே கோவிலில் பூஜை பண்ணுறவனும் என்ன மாதிரி இருக்கிறவனையும் அவங்க வந்து ஒழிச்சால் மட்டும்தான் அவங்களுடைய வேலை கரெக்டாக நடக்குங்கிறத அந்த முன்னிலைப்படுத்தி தான் வேறு மதத்துக்கு மாறி போனவங்க இப்போ சனாதன தர்மத்தை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியோ பேசுகிறதுக்கு வர்றதுக்கு காரணம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இல்லைன்னா இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை முழுமையான ஒரு உரையில் அவர் சொல்லியிருந்தார் திருமா கிட்டத்தட்ட என்ன சொன்னால் ஒரு கொலை மிரட்டல் தான் விடுத்தார் திருமாவை வந்து போட்டுடாமல் விடமாட்டோம் போயிட்டு ஒரு தனமாக வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் மனுஸ்மிருதி மனுஸ்மிருதி பற்றி திருமாவளவன் தன்னுடைய விளக்கத்தை தந்துள்ளார் அதனுடைய பேச்சுரிமை அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது நீதிமன்றத்தை அரசியல் களமாக மாற்றாதீர்கள் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் இது யாருக்கான கண்டனம் நான் பார்க்குறீங்க இது அரசாங்கத்துக்குள்ளான கண்டனம் அரசாங்கத்துக்குள்ளான கண்டனமா சொல்லுங்க நீதிமன்றத்தை அரசியல் களமாக மாற்றாதீர்கள் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் அதாவது திருமாவளவனுக்கு எதிராக போய் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அதை தள்ளுபடி பண்ணி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மாதிரிலாம் கொண்டு வராதிங்க அதோடைய பேச்சிலும் பேசிட்டு போறாரு அப்படின்னு நீங்க வந்து அவரை எதிர்த்து பண்ணுவேன் ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருடைய பேச்சுரிமை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா நான் சொல்லலைங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் யாரு 33% மார்க் வாங்கிட்டு ஜட்ஜா வந்தவங்க தானே ஃபுல்லா படிச்சுட்டு வந்தாங்களா அவங்க எல்லாருமே ஆர்எஸ் பாரதியா சொல்லியிருக்காரு ஆர்எஸ் பாரதியா சொல்லியிருக்காரு மீடியாக்களை வந்து வேசி ஊடகங்கள்ங்கிற விஷயத்துல திட்டினாரு அதே மாதிரி திமுக இல்லைன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஜட்ஜ் ஆயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொன்னார் அப்போ இது எங்கிருந்து எங்க போய் உதைக்குது இப்போ இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லி எத்தனை வருஷத்துக்கு இடஒதுக்கீடு அது இது நான் கேட்கிறேன் அப்படியே ட்ராக் மாறி போயிட்டீங்க கருத்துக்கு வாங்க இன்னைக்கு சென்னை நீதிபதிகள் எல்லாருமே தமிழ்நாடு சேர்ந்து நினைக்கிறீங்களா நீங்க கிடையாது இல்ல இல்ல கிடையாது மற்ற மாநிலங்களும் வராங்க தெரியுங்களா வராங்க அப்புறம் வரட்டும் வந்தாலும் அவங்க கொடுத்துருக்கிற தீர்ப்பு தான் இது ஒரு விஷயம் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் எல்லாமே இன்னைக்கு அரசியல்ங்கிற ஒரு காரணத்துல வரும்போது ராமர் கோயில் கட்டலான தீர்ப்பு கொடுத்தா சரியான நீதிபதிகளோ அப்போ இடஒதுக்கீடுல வரலையோ கிடையாது அப்படி எல்லாம் நீங்க அதான் சொன்னேன் சம்பந்தம் இல்லாம எங்கேயோ போறீங்க நீங்க தான் கேட்டீங்க நீதிசர்களுக்கு கொடுத்தா நீதிசர்கள்லாம் 33% அவங்கள குறைச்சி தரம் தாண்டி விமர்சனம் பண்றீங்க கண்டிப்பா பண்ணுவோம் இன்னைக்கு நான் கேக்குறேன் நாகூரில் வந்து ஃபங்க்ஷனுக்கோ இல்லைன்னா தூத்துக்குடி பனிமய மாதா இதுக்கோ ஃபங்க்ஷனுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க ஆனால் எங்களுடைய கோவில்கள்லையோ மற்ற விஷயங்கள்லையோ ஒரு இந்து மத திருவிழாக்களையோ நடத்துறதுக்கு அனுமதி இல்லை கொரோனாவை காரணம் காமிக்கிறாங்க இது எங்க பார்சியாலிட்டி அரசாங்கம் இது விஷயம் இது இது வந்து அரசாங்கத்தில் இருக்கா இல்லைன்னா அதிகாரிகள்கிட்ட இருக்கா இல்லைன்னா அமைச்சர்கள்ட்ட இருக்கா இந்த ப்ராப்ளம் இன்னைக்குமே வந்து போனாக்கா சுவாமி தரிசனம் பண்றது மட்டும் தான் வர முடியும் அபிஷேகம் பண்ண முடியாது அர்ச்சனை பண்ண முடியாது எதுவும் கிடையாது இது வந்து வாய் வழி உத்தரவு இது வந்து உள்ளுக்குள்ள போன கோவிலில் போனா சொல்லக்கூடிய விஷயம் கொரோனால எதுவும் கிடையாது விபூதி குங்குமம் கூட அங்க பூஜை பண்ற இவங்க குருக்கள் வந்து தரமாட்டாங்க நீங்களே எடுத்துகிட்டு போங்க நாங்கள் வச்சிடறோம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை இங்கே கொண்டு வந்து அதுலேயும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுறது அதிகாரிகளா அமைச்சர்களா
யார் சொல்லுங்க. இல்லனா இப்ப இந்த கோவில்ல இருக்கக்கூடிய குருக்களா சொல்லுங்க, யார்கிட்ட அதிகாரம் அது? உங்களுடைய அடிப்படையில் உங்களுடைய வாதம் வச்சு பார்த்தா அதிகாரிகள் தான். அதிகாரிகள் இல்ல, அதிகாரிகளுக்கு கட்டளை கிட்டது யாரு? அதிகாரிகள் தீர்மானம் டிசிஷன் மேக்கர் யாருங்க? அரசு தான். அரசுன்னு வரும்போது அவங்க அமைச்சர்கள் தான் வருவாங்க. அப்போ அமைச்சர்கள் யாரு? மக்கள் பிரதிநிதி. நாங்க பேசதான் செய்வோம். இல்ல இப்போ நீதிமன்றம் சொல்லுங்க, அது கருத்து சொல்லுங்க. நீங்க எந்த நீதிமன்றம்? சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து சொல்லிருக்கு. உயர்நீதிமன்றம் இப்போ அதாவது உயர்நீதிமன்றம் கருத்து சொல்லிருக்கு நீங்க சொல்றீங்க. உயர்நீதிமன்றம் 1008 சொல்லிட்டு இருக்கு, நியாயமானதுகள்லாம் கோர்ட்டு திறக்கிறாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு நைட்டு 12 மணிக்கு கோர்ட்டு திறந்து வச்சுன்னு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனை ஏதாவது எடுத்து பேசிருக்காங்களா? இது வரைக்கும் ஒன்னும் பேசல. இது வரைக்கும் கடைகளை மூடுங்கன்னு சொல்லியிருக்காங்களே. எது மது கடைகளை மூடுங்கன்னு சொல்லியிருக்காங்களே. மரங்களை வெட்டாதீங்கன்னு சொல்லி அதுக்காக மூட்டாங்களா? அதுக்காக மூட்டாங்களா? சொல்லணும். கடமை கோர்ட்டு சொன்னதுக்கு முதல்ல கவர்மெண்ட்டே மதிக்கலீங்க. கோர்ட்டு சொன்னதை ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த மாதிரி இருக்கிறவங்களே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கோர்ட்டை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? சும்மா தேவையெல்லாம் பேசாதீங்க, டயத்தை வேஸ்ட் பண்றீங்க. அதனால மரியாதையில தான் பேசுவீங்க. மரியாதை எல்லாம் இல்லை. கண்டிப்பா இன்னைக்கு வந்து நாங்க இருக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல வந்து நாங்க மக்கள் இல்லைன்னா இவங்க எல்லாம் யாருமே கிடையாது. கோர்ட்டு கிடையாது, மினிஸ்ட்ரி கிடையாது, ஆள்றதுக்கு முதல்ல கட்சி கிடையாது, அரசு கிடையாது, அரசு கிடையாது. இந்த மாதிரியான சூழ்நிலை மக்களை தீர்மானம் பண்ணி தான் இவங்க எல்லாருமே இருக்கிறது. இவங்களை உத்தேசம் பண்ணி மக்கள் இல்லை. இறுதியாக ஒரு கேள்வி, நீங்கள் இவ்வளோ திட்டுறீங்க, இவ்வளோ உரிமையில தான் பேசுவோம், நாங்கள தான் நாங்கள் ஓட்டு போட்டு தானே வந்தாங்க அப்படிங்கிறீங்க. நாளைக்கு ஒரு கோரிக்கைன்னு நீங்கள் நேரில் போய் ஒருத்தரை பார்ப்பீங்க, நேரில் போய் பேசுவீங்க, அப்போ இப்படி தான் பேசுவீங்களா? கோரிக்கைன்னு ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இது வரைக்கும் எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னு எங்கே இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அரசாங்கம்? 10% இடஒதுக்கீடு இல்லை, 10% இடஒதுக்கீடு வாயில் தான் பேச்சில் தான் நிற்குது. இன்னி வரைக்கும் அதை அமல்படுத்திட்டாங்களா? அது நாங்கள் அதுக்கு நாங்கள் போராடி தான் இருக்கோம். ஒரு விஷயம், அதுக்கு நாங்கள் போராடி தான் இருக்கோம். இது வரைக்கும் எடப்பாடி கவர்மெண்ட்டோ எந்த கவர்மெண்ட்டோ இது வரைக்கும் பண்ணல. எங்ககிட்ட இருந்த எங்களுக்குன்னு இருந்த விஷயங்களை வேணால் பிடுங்கி வேணால் இன்னொருத்தர கொடுத்துருக்காங்களே ஒழிய, இன்னைக்கு பிராமண சமூகத்துக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து பண்ணுறாங்க. அரசாங்கத்திலேருந்து பண்ணல, அதை சொல்லுங்க. அரசாங்கம் தான் பண்ணணும். இப்போ மக்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கம் தான் பண்ணும். அப்போ பட்டியல் இனத்தவர், தாழ்த்தப்பட்டவர், அவர் இவர், எஸ்சி எஸ்டி என்னெல்லாமோ போடுறீங்க பிரிவுகள்லாம், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் என்ன இந்த ஸ்கீமில் கொண்டு வரேன், அந்த ஸ்கீமில் கொண்டு வரேன், எல்லாம் கொண்டு வரீங்க. ஆனால் இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் மாதிரி இன்றைக்கி வந்து இவங்க எல்லாருமே அரசியல்வாதிகள் பேசக்கூடிய விஷயம் இன்றைக்கி பதிவு பண்ணோங்கிறதுக்காக சொல்கிறேன். இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக 3% தான் பிராமின் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அரசியல்வாதி மொத்த பேரும் எலெக்ஷன் வரக்கூடிய சமயத்தில் பேசக்கூடிய வார்த்தை 3% பிராமின் இருக்காங்க. 3% கிடையாது, விக்கிபீடியாவில் போய் பாருங்க. நானும் நீங்கள் சொல்கிற அதே கூகுள் குப்பைன்றீங்களா? அப்புறம் கூகுள் குப்பை தான். ஆனால் அந்த குப்பைக்குள்ளே தான் நானும் போய் பார்த்தேன், அந்த குப்பைக்குள்ளே தான் நானும் போய் பார்த்தேன். அந்த குப்பை சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா மினிமம் 8% 10% பிராமின்ஸ் இருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு மொத்தம் 13% இருக்கும். இதில் இவங்க கம்பெனிஸ்லையும் அரசாங்க உத்தியோகத்திலையும் இருக்கிறவங்க மட்டும் கணக்கு எடுத்து வச்சு 3% தான், 3% தான் இவங்க வந்து தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி எங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைக்க விடாமல் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் சொல்ல புரியுது. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன், பிராமணர்கள் பிராமணர்கள் முக்கியமாக எதுலையுமே பங்கெடுக்கலன்றீங்க. தமிழ்நாட்டிலேருந்து போகிற கிரிக்கெட் வீரர்கள் எல்லாரும் பிராமணர்களாக இருக்கிறாங்க, ஏன் அது? அதை செலக்ட் பண்ணுறவங்களுக்கு இருந்தான், அதை செலக்ட் பண்ணுறவங்க கேட்கணும். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறதுனால அந்த கேள்வி எழுப்புறேன், அவர்களுக்கு மட்டும் விஷயமா இருக்கான்னு கேட்குறேன். பணம் வரக்கூடிய இடத்துல, அதை செலக்ட் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க பாடு. ஆனால் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு யார் திரும்பி பார்க்குறாங்க, யார் வேணால் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் வேணால் இருக்கட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், அந்த ஸ்டேஜ் ஆன் தி ஸ்டேஜ் கோவிலில் பூஜை பண்ணுறதுக்கு என்ன வாங்கிக்கிறாங்க, சம்பளம் இல்லாமல் பூஜை செய்ய ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு எல்லாம் எழுதி வாங்கிட்டு தான் கோவிலில் பூஜைக்கு ஆள போடுறாங்க. இல்லை, நீங்கள் வந்து கோரிக்கை ரொம்ப நியாயமானது, அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி விஷயம் நல்ல விஷயங்கள் செய்யுங்க, உதவிகள் பண்ணுங்கன்னு கேட்குறது நியாயம். கேட்குற தோரணை தான் நான் அங்கே மாற்றி கேட்குற தோரணை என்ன, எங்களுடைய உரிமை எல்லாருக்கும் பண்ணும்போது அதை செய்ய வேண்டிய டியூட்டி அவங்களது. உங்கள் டியூட்டியே பண்ணுங்கன்னு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பேர் நாங்கள் வந்து இதுவா? கோரிக்கைனாக்கா நாங்கள் பிச்சை எடுக்க வரோம் ஏங்க? இது தமிழ், நம்ம நாடு, நம்ம தேசம், நம்ம மக்கள். அப்புறம் எதுக்குங்க நம்ம பிச்சை எடுக்கணும்? யாருக்கு பிச்சை எடுக்கணும்? அமைச்சர் வாடாபடான்னு பேசுவீங்க? ஆமா, ரொம்ப மனுஷங்களுக்கு ரொம்ப பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அணி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆழ்வம் சந்திக்கிறேன். அதுவரை கொண்டு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.